சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு தேவையான நிறைய வீடியோஸை வந்து நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சயின்ஸில் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்துட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து காற்று நீர் அப்படின்ற ரெண்டு லெசன் டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, இது மொத்தமாகவே நாலு லெசன் தான் இருக்கும். காற்று அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு ரெண்டு லெசனும், நீர் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு ரெண்டு லெசனும் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் வகுப்பு வேதியியலில் இரண்டாம் பருவத்தில் பாருங்கள், அலகு நாலு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் கேட்டிருக்காங்க. நம்ம காற்றுல பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் தான் அதிகமான அளவில் இருக்குது. நைட்ரஜன் 78% இருக்குது, சரியா. ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்குது. இதர வாயுக்கள் 1% இருக்குது. அப்போ காற்றில் நைட்ரஜனோட சதவீதம் எவ்வளோ? 78. அடுத்தது தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலை துளை, இலையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸில் தான் வந்து நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கேஸஸ்லாம் வந்து இலைக்குள்ளே போயிட்டு வெளில வருது சுவாசித்தலின் பொழுது, சரியா. அடுத்தது காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காற்றுல நம்ம பார்த்தோம் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடெலாம் இருக்குது, அதில் எரியறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. அடுத்தது நாலாவது க்வெஸ்சன், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருளை புதிதாகவே இருக்கிற மாதிரி செய்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, நல்லா ஜில்லுன்னு ஒரு லிக்விட் புகையிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்து உணவுப் பொருளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களின் கூடுதல் காற்றில் 99% இயல்பாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கலந்தால் நம்மளுக்கு 99% காத்து வந்து கிடைச்சிரும், சரியா. அடுத்தது கோடிட்டிடம், காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி அப்படிதான், எரியக்கூடிய பகுதின்னு கூட நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஆக்சிஜன். அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரும் வாயு எது, அதுவும் அதே ஆக்சிஜன் தான். அடுத்து சுவாச கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுற வாயு, அதுவும் ஆக்சிஜன் தான், சரியா. அடுத்து இரண்டு அறையினுள் வரும் சூரிய ஒளி காற்றையில் டேஷை காண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஒரு இருட்டாக இருக்க ரூமுக்குள்ளே ஒரே ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா தூசு பொருட்கள் அப்படின்றது வருது, சரியா. எதுக்கு கிறுக்கிற, ஒழுங்காக எழுது. கார்பன் டை ஆக்சைடு வாயு சுண்ணாம்பு நீரை போய் பால் போல் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த க்வெஸ்சன் ரொம்பவே முக்கியமானது, ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, சரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், சரியா தவறா. உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. நம்ம இழுக்கிற காற்றுல வந்து அதிக அளவு ஆக்சிஜன் தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு 0.03% தான் நம்மளோட வளிமண்டலத்திலே இருக்குது, அதனால் அது தவறு. ரெண்டாவது க்வெஸ்சன், புவி வெப்பமயமாதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து கரெக்டு, சரியா. அடுத்து மூணாவது, காற்றின் இயைபு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக தான் இருக்குது, அதனால் சமமான விகிதத்திலலாம் இருக்காது, அது வந்து தப்பு. அடுத்து டேஷ், திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு. அஞ்சாவது, காற்றில் ஆக்சிஜனின் இயைபானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளில் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை, விலங்குகளில் சுவாசம் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. அடுத்து பொறுத்துக, இயங்கும் காற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயங்கும் காற்று அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளுக்கு தென்றல் காற்றை வச்சுக்கலாம். நாம் வாழும் அடுக்கு, நம்ம வந்து அடி வளிமண்டலம் அப்படின்ற பகுதியில் வாழறோம். வளிமண்டலம் அப்படின்னா என்னென்னா ஓசோன் படலத்தை சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளிச்சேர்க்கையில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா. அடுத்தது, கீழ்கண்ட வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணாவது வாக்கியம் வருது. தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. அதாவது சுவாசிக்கும் பொழுது தாவரங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
தாவரங்களோட வளர்ச்சிக்கு ஆற்றல் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தாவரத்தோட வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுது? ஆக்சிஜன் அப்படின்றது, சாரி, எனர்ஜி, ஆற்றல் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தோட உதவியோட வளிமண்டலத்துலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான உணவை தயாரிச்சிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஒன்றாவது பாருங்கள், தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி பேர். இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த ஆக்சிஜனை தான் வந்து தாவரங்களும், சாரி, மற்ற விலங்குகளும் மனிதர்களும் சுவாசிக்கிறாங்க, சரியா? அடுத்து ஒப்புமை தருக, ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை அப்படின்னா தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, காற்றுல 78% நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது வந்து எரிதலுக்கு துணை புரியறதில்ல. அதுவே 21% எரிதலுக்கு துணை புரியுது ஆக்சிஜன் இருக்கிறதுனால, சரியா? அடுத்த கொஸ்டின், அடுத்த லெசன் பாருங்கள், 8ஆம் வகுப்பு இயற்பியலில் 2ஆம் பருவம் அலகு 3 வந்து காற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப வந்ததே தான் வருது, ஆக்சிஜன் அப்படின்னாலே எரிதலுக்கு துணை புரிகிற வாயு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர், அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. காற்று அப்படின்னா அதில் என்ன ஏற்றிருப்பாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை தான் வந்து அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருப்பாங்க, சோடாலெலாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து, சால்வே முறையில் டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோடியம் கார்பனேட், ஓகேவா, Na2CO3 அதான் சோடியம் கார்பனேட். அதை வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னா சால்வே முறை மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4ஆவது கொஸ்டின், கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஷை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தண்ணி கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து கார்போனிக் அமிலமாக மாறுது, ஓகேவா? எப்பயுமே அமிலம் என்ன பண்ணும்? நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு தண்ணி கூட சேரும் பொழுது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அசோட் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. அசோட்னா நைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோட்னா என்னது? நைட்ரஜன். அசோட்னா என்னது? நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோடிடம் பாருங்கள், டேஷ் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம உயிருக்கு அத்தியாவசியம் என்னது? ஆக்சிஜன், அது கொடுத்துருக்கோம். நைட்ரஜன் காற்றை விட லேசானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நைட்ரஜன் வந்து காற்றுல, நம்ம வளிமண்டலத்தில் இருக்க காற்றை விட லேசானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நைட்ரஜன் வந்து உரமாக யூஸ் பண்ணுறோம். யூரியாவில் நைட்ரஜன் இருக்குது, அதிக அளவு நைட்ரஜன் யூரியாவில் இருக்குது அப்படின்றதுனால யூரியா வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, உலர்பனி குளிர்சாதன பெட்டியாக பயன்படுத்தப்படுது. உலர்பனி அப்படின்னா என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம உலர்பனி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து குளிர்சாதன பெட்டியாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, இரும்பை நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறோம். காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் மற்றும் நீரோட உதவியோட இரும்பு துருப்பிடிக்குது. அப்படி துருப்பிடிக்கும் போது இரும்பு என்னவாக மாறும்? இரும்பு ஆக்சைடாக மாறுது, சரியா? அடுத்து பொறுத்துக, நைட்ரஜன், நைட்ரஜன் வந்து ஒரு உரமாக பயன்படுத்தப்படுது, ஓகேவா? ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்களின் சுவாசித்தலில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, ஓகேவா? அடுத்து, கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பானாக பயன்படுது. உலர்பனி வந்து குளிர்பதன பெட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறோம், சரியா? அடுத்து, 6th book 3ஆம் பருவத்தில் யூனிட் 2 பாருங்கள், நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அந்த லெசன் பார்க்கலாம். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற மொத்த நீரில் 97% நம்மளுக்கு என்னதான் இருக்குது அப்படின்னா உப்பு நீர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், சரியா? அடுத்து, பின் வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட்டர் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தண்ணி வந்து எப்படி வந்து பூமியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி, அதில் ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல், இது எல்லாமே நீர் சுழற்சியோட ஒரு பகுதியாக இருக்குது. இதில் காய்ச்சி வடித்தல் அப்படின்றது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம், சரியா? அடுத்தது, பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீராவியை வளிமண்டலத்தில் சேர்க்கறதுல நீராவி போக்கும் ஆவியாதலும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் ஆவி சுருங்குதல் அப்படின்றது அந்த நீராவி வந்து நீராக மாறி மழை பொழியும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ நீராவி போக்கும் ஆவியாதலும் வந்து வளிமண்டலத்துக்கு நீராவியை கொண்டு போகிற ப்ராசஸில் இருக்குது. அடுத்தது, நன்னீரில் சுமார் 30% எங்கே இருக்குது அப்படின்னா நன்னீரில்
நம்ம பார்த்தோம் 3% மட்டும் தான் நன்னீர் இருக்கு, மீதி இருக்கிற 97% உப்பு நீர் தான் இருக்கு. அந்த 3%லயும் 30% எங்க இருக்கு அப்படின்னா நிலத்தடி நீரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது, வெளியேற உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் நீரை வந்து சுத்தப்படுத்தும் பொழுது நிறைய வேஸ்டேஜ் வருது இல்லையா, அந்த தண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடிகளுக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து கோடிட்ட இடம் பாருங்க. இயற்கையாக கிடைக்கும் நீரில் 10% நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தோம் நன்னீர் எவ்வளோன்னா 3%, அதுதான் கொடுத்துருக்கோம். அடுத்து நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுலேயே இருக்குது ஆவியாதல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே என்ன இருக்கும், ஆற்றின் குறுக்கே என்ன கட்டியிருப்பாங்க, அணைகள் கட்டியிருப்பாங்க. சரியா, ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஷ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும், எப்பவுமே மழை காலத்தில் தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும், அதுதான் கொடுத்துருப்போம். நீர் சுழற்சியினை என்ன சுழற்சின்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் சுழற்சிக்கு இன்னொரு பேர் வந்து ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. அடுத்து சரியா தவறா, ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்திற்கு பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஆறு ஏரியிலனால் நல்ல தண்ணி தான் இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடத்துக்கு கடல் கரைன்னு வேணால் சொல்லலாம், ஆனால் வந்து இங்கே கடல்னு சொன்னதுனால தப்பு. சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. தாவரங்களில் வந்து இலைகள் வழியாகவும் நீராவி போக்கு நடைபெறுது இல்லையா, அப்போது சூரிய ஒளியால் மட்டும்தான் வந்து நீராவி போக்கு நடக்குது அப்படின்றது கிடையாது. குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு. கடல் நீரினை நேரடியாக பாசனத்துக்கு பயன்படுத்தலாமா, பயன்படுத்த முடியாது, அதனால் தவறு. பொறுத்துக வெள்ளம், வெள்ளம்னா எப்போ ஏற்படும், அதிக அளவு மழை பெஞ்சால் ஏற்படும். மேற்பரப்பு நீர், மேற்பரப்பு நீரில் தான் ஆவியாதல் அப்படின்ற நிகழ்வு நடக்கும். சரியா, அடுத்து சூரிய ஒளி அப்படின்றது ஆவியாதலுக்கு, சரி மேற்பரப்பு நீருக்கு எக்ஸாம்பிளாக ஏரிகளை சொல்கிறாங்க, சூரிய ஒளிக்கு தான் ஆவியாதல் கொடுத்துருக்கோம். மேகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீராவியை வந்து இது பண்ணுது, உறைந்த நீர் வந்து துருவ பகுதிகளில் காணப்படுது. சரியா, அடுத்தது கீழ் வரிசை சரியான வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரியனின் வெப்பமானது பூமி மீதும் பெருங்கடல்கள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் பிற நீர்நிலைகளின் மீது செயல்பட்டு நீராவியாக மாறுது. சூரிய வெளிச்சத்தினால சூரிய வெப்பத்தினால நீராவி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தூசு பொருட்களோடு சேர்ந்து மிதக்கிற இந்த நீர்த்திவலைகள் இணைந்து மேகமாக உருவாகுது. ஓகேவா, நீராவி தூசு கூட சேர்ந்து என்னவாக மாறுது, மேகங்களாக உருவாகுது. இந்த மேகம் குளிர்ச்சி அடைந்து நீர்த்திவலைகளாக மாறுது, இந்த காத்து வந்து நீர்த்திவலைகளாக மாறுது. இந்த நீர்த்திவலைகள் என்ன பண்ணுவோம், ஒன்றாக சேர்ந்து பெரிய நீர்த்துளியாக மாறுது. சரியா, இந்த பெரிய நீர்த்துளிகள் ஓகேவா, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, மேகங்கள் உருவாகுது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வளிமண்டலத்தோட உயர் அடுக்குகளில் காற்று ரொம்ப குளிராக இருக்கும், அந்த குளிர் காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர் சுவலைகள் மூலமாக பேரும்போது நம்மளுக்கு மழையாக பொழியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மழையாக பொழிஞ்சு அதன் மூலமாக மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா பூமிக்கு வருது. அதுக்கப்புறம் மரங்களில் இருக்கிற இலைகளின் மூலமாக மறுபடியும் நீராவி போக்கு நடைபெற்று மறுபடியும் காற்றுள்ள வளிமண்டலத்தில் நீராவி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம நீர் சுழற்சியோட படிநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து ஒப்புமை தருக பாருங்கள், மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீர் பற்றாக்குறை ஏற்படும், அதுவே மறுசுழற்சி பண்ணாங்க அப்படின்னா நீர் வந்து அதிகமாகுதல் அப்படின்னு சொல்கிறது நடக்குது. அடுத்தது நிலத்தடி நீர் வந்து ஆழ்துளை கிணறுகளில் காணப்படுது, அப்போ மேற்பரப்பு நீர் எதில் கிடக்குது, ஏரிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து 8th புக்கில் 3rd பருவத்தில் பாருங்கள், அழகு 4 நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்றம் அடையும்னு கேட்டிருக்காங்க. நீர் வந்து 0°C என்னவாக மாறும்னா ஐஸ் கியூபாக மாறும், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ரெண்டாவது, நீரில் கார்பன் டை ஆக்சைடு கரைதிறன் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் சோடாவில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து கலந்துருப்பாங்க அப்படின்னு. அப்போது எப்போ அது அதிகமாக கலக்கும் தண்ணி கூட அப்படின்னா அதிகமான ப்ரெஷரில் வந்து அதை கலக்கும் போகுது. அதனால தான் சோடா பாட்டிலெலாம் திறந்தீங்க அப்படின்னா புஷ்ஷுன்னு காற்று வெளில வருது, காரணம் அதோடய ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால. சரியா, அடுத்தது நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கும். ஹெச் ப்ளஸ் வந்து எப்பயுமே என்ன ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அது வந்து எதிர்மின் வாயு ஆனோடில் போய் சேருது அப்படின்னு சொல்லி, சாரி கேத்தோடில் போய் சேருது. ஓகேவா, அடுத்தது கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது நீரை மாசுபடுத்தும்னு கேட்டிருக்காங்க. ஈயம் லெட் இருக்கு இல்லையா, அது வந்து நீரை மாசுபடுத்துகிற ஒரு காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. குளோரின் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, அதே மாதிரி தான் படிகாரமும். அடுத்து நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற சல்ஃபேட்டுகள். ஓகேவா, நீரில் கன நீர் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா அதில் இருக்கிற சல்ஃபேட்டுகள் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடிட்டிடம் பாருங்கள், நீர் வந்து நிறமற்றது மனமற்றது சுவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீருக்கு வந்து நிறம் மனம் சுவை எதுவுமே கிடையாது. நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், நீரோட கொதிநிலை எவ்வளோ 100 டிகிரி செல்சியஸ். நீரோட தற்காலிக கடினத்தன்மையை எந்த முறை மேலமாக நீக்கலாம் அப்படின்னா கொதித்தல் முறை மேலமாக நீக்கலாம். ஏன்னா கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற சல்ஃபேட் உப்புகள் பாத்திரத்தில் படிஞ்சிரும், அதன் மூலமாக நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் வந்து 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தினை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். நீர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக இருந்தாலும் கூட 4 டிகிரி செல்சியஸில் அதோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, அடுத்தது ஏற்றுதல் வீழ்படிதல் நிகழ்வை துரிதப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா தவறா, கழிவு நீரினை நன்கு சுத்திகரித்த பிறகே நன்னீர் நிலைகளில் கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும், அது வந்து கரெக்டு. கடல் நீரில் உப்புகள் கரைந்துள்ளதால் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பயன்படுத்த முடியும், தவறு. வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது, அது கரெக்டு. பருகுவதற்கு தகுதியற்ற நீரினை குடிக்க உகந்த நீர் என்று அழைக்கிறோம், அது எப்படி இருக்கும், தப்பு. கடின நீரில் சோப்பு நல்ல நுரையினை தரும், அதுவும் தப்பு. சரியா, அடுத்தது பொறுத்துக, சர்வ கரைப்பான், நீரை வந்து நம்ம எப்பயுமே சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாத்தையுமே கரைக்கும் அப்படின்றதுனால. அடுத்தது கடின நீர், கடின நீர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வயிற்று உபாதைகளை தரும் அதில் இருக்க சல்ஃபேட் உப்புகளால். அடுத்தது கொதித்தல், கொதித்தல் அப்படின் பொழுது நம்ம கிருமிகளை கொல்றதுக்கு அந்த முறை யூஸ் பண்ணுறோம். நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நுண்ணுயிர் நீக்கத்துக்கு நம்ம ஓசோனேற்றம் அப்படின்ற முறையை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கழிவு நீக்கம் அப்படின் பொழுது நீர் மாசுபடுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதோட இந்த 2 லெசனில் இருக்கிற காற்று நீர் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த டாப்பிக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான லெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக் பண்ணால் மட்டும்தான் வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். சரியா, தேங்க்யூ.